ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை சமையல். முட்டை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயில் போட்டுக்கோங்க, கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் போட்டுக்கோங்க, பட்டை இலை. சோம்பு நல்லா பொரிய விட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆனியன் நிறைய போட்டால் தான் முட்டை தொக்குக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் வதங்குறதுக்கான சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஆனியன் வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க, ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன், நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பொடி தண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய், சோம்பு, மிளகு போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். தேங்காய் இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். நாலு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டை தொக்கு ரெடி. இதுக்கு ஒரு எக்கு உடச்சி ஊற்றிருக்கேன், கறி லீவ்ஸு. ஆனியன், கிரீன் சில்லி, பெப்பர், ஜீரகம், ஜீரக தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க.
ஆம்லேட் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.